வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ரியல்மி ஜிடி டூ ப்ரோ மொபைல் பார்த்தீங்கன்னா 128 GB வேரியன்ட்டு ஜஸ்ட் 28,000 அவைலபிள் இருக்கு. அதுவே 256 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 36,000 அவைலபிள் இருக்கு. தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர்ஸ் எதுவுமே இல்லாமலே உங்களுக்கு ஜஸ்ட் 28,000 அவைலபிள் இருக்கு. ஸோ 28,000 உண்மையிலே ஒர்த்தான ஒரு சூப்பரான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் எதுவும் கொடுக்கல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 30,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 30,000 வாங்கினவங்களுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ 2,000 கம்மி பண்ணியிருக்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ 28,000 பிக் பில்லியன் டே சேல்ஸில் பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது வரைக்கும் ஸ்டாக் இருக்கணும். ஸ்டாக் இருந்ததுனால் டெஃபினட்டாக கம்மியாகும். ஸ்டாக் தீர்ந்துடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட் இருக்குது. அந்த ஒரு சிப்செட் போட்ட ஒரு மொபைல் 28,000 வேறு எந்த பிராண்ட்லையும் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ஸோ அதனால் 28,000 உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீலு. ஸோ அந்த ப்ராசஸருக்காகவும் அண்டு டிஸ்பிளே குவாலிட்டிக்காகவும் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு டிஸ்பிளே, 2K AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் LPTO டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸருக்காக இந்த மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டான். ஸோ ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸில் சேல் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வாங்கி வச்சு செகண்ட்ஸில் விற்கிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டாக் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக பிக் பில்லியன் டேஸில் இதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படியும் கார்டு ஆஃபர்ஸ் ஏதாவது போட்டால் ஒரு 25,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அது வரைக்கும் ஸ்டாக் இருக்கணும். ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகுது. ஸோ 1 இயருக்கு மேலே ஆன மொபைல் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கிறது சூப்பரான விஷயம். பட் 1 இயருக்கு மேலே ஆகிற காரணத்தினால உங்களுக்கு ஸ்டாக் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல்மியில் ஜிடி சீரீஸில் இன்னும் புதுசாக எந்த மொபைலும் லான்ச் பண்ணலை. ஸோ வருது வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, இப்போ வரைக்கும் ஒன்றும் காணும். ஸோ புதிய மொபைல் ஜிடி சீரீஸில் லான்ச் பண்ண இருக்கிறதுனால பழைய மொபைல்ஸ் எல்லாமே ஸ்டாக்கு ஓல்டு ஸ்டாக் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறையா மொபைல்ஸுக்கு அடிக்கடி ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி ஜிடி சீரீஸில் நிறையாவே ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போ பர்டிகுலராக ரியல்மி ஜிடி 2 ப்ரோ வந்து 28,000 உண்மையிலே ஒர்த்தான ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர். ஸோ இப்போதைக்கு கார்டு ஆஃபர் இல்லாமல் 28,000 பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ பிக் பில்லியன் டேஸில் இதை விட ஒரு 1,000-2,000 கம்மியானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 28,000 எனக்கு இப்போ ஸ்டாக் கிடைக்குது. ஸோ நான் வாங்குறதுக்கு லைக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உடனடியாக புக் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா இதை விட கம்மியாகும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள், மேபி கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரண்ட்லி அன்அவைலபிள். இப்போ இருக்கிறது அந்த பிளாக் கலர் வேரியன்ட் மட்டும் தான் 30,000 போட்டுட்ருந்தாங்க. இப்போ புதுசாக இந்த ஒயிட் கலர் வேரியண்ட்டும் அந்த 28,000 புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ இது எது வரைக்கும் ஸ்டாக் இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காரு கமெண்ட் செஷனில், ஸோ இப்போ வந்து 28,000 ரியல்மி ஜிடி 2 ப்ரோ வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்காரு, வெயிட் பண்ணுங்கள், ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இந்த ரியல்மி ஜிடி 2 ப்ரோ 28,000 விட கம்மியாகிறது வாய்ப்பு இருக்கா, இல்லை இப்போ கொடுத்துருக்குற 28,000 தான் ஃபைனலாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சால் நான் மற்றும் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ எது எப்படி இருந்தாலும் ஸ்டாக் இருந்ததுன்னா டெஃபினட்டாக விலை குறையும், கம்மியாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு மொபைல் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ரியல்மி ஜிடி 2 ப்ரோ 1 of the best சாய்ஸ். ஸோ உடனே நீங்கள் புக் பண்ணிடலாம். அண்டர் 30,000 பெஸ்ட்டு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா ரியல்மி ஜிடி 2 ப்ரோ தற்சமயத்துக்கு சூப்பரான ஒரு சாய்ஸு. ஸோ ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ்க்கு வரும்னு ஒரு நம்பர் கேட்டிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45,000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 50,000 சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ அதை விட விலை கம்மியாகணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது ஐஃபோன் 14 இருக்குது. ஸோ 14 அட்லீஸ்ட் ஒரு 50,000 55,000 இந்த பிட்வீன் கேப்பில் வச்சா தான். ஸோ புதுசாக லான்ச் பண்ணது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 80,000 இருக்கும். ஸோ அப்போ ப்ரைஸ் டேக் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பழைய ஸ்டாக்கை சேல்ஸ் பண்ணணும்னா ப்ரைஸ் கம்மி பண்ணி தான் ஆகணும். ஸோ 45,000 50,000 இதிலே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 and 14 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி கூகுள் பிக்சல் 6A மொபைல் பார்த்தீங்கன்னா 24,000 சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 30,000 40,000 போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ 30,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. 30,000 தயவுசெய்து வாங்கிடாதீங்க. ஸோ இந்த மொபைல் வந்து ஆஃபரில் 20,000 கிடைக்கிற மாதிரி ஒரு லீக்ஸ் இருக்குது. ஸோ 20,000 கிடச்சுன்னா சூப்பரான சாய்ஸு.
ஸோ அதில் உள்ள நிறைகள் குறைகள் அதிகமாக நம்ம பேசியிருக்கோம், எல்லாமே யூசர் ரிவ்யூ பொறுத்து தான் நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கனாலும் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது, ஒரு சில ப்ரோஸ் இருக்குது. ஸோ ஒரு நண்பர் வந்து அப்டேட் கொடுத்துட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை நீங்கள் இந்த ரியல் சாரி கூகுள் பிக்சல் 6a மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர் அப்டேட்ஸ் எந்த பிரச்சனையுமே இல்லையா, அதாவது மெயினாக ஹீட்டிங் இஷ்யூவே இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருந்தால் சூப்பரான மொபைல் தான், பட் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்லைன்னா நீங்கள் ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆஃப்டர் அப்டேட்ஸ் எதனால் அப்படின்னா. ஆண்ட்ராய்ட் 14 வந்து ஆல்ரெடி இதில் ட்ரையல் வெர்ஷன் ஓடிட்டுருக்குன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னும் ஸ்டேபிள் வெர்ஷன் எதுக்குமே வரல. ஸோ ஆண்ட்ராய்ட் 13 உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எது எப்படியோ இன்றைய தேதிக்கு ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 28,000 ரியல்மி ஜிடி 2 ப்ரோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலையுமே செக் பண்ணுங்கள் ப்ரைஸை, ரெண்டில் எது உங்களுக்கு ஆஃபர் நிறையா கொடுக்குறாங்களோ அதில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.